ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அவர் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சொரக்கா பொரியல் வந்து எள்ளு மல்லாட்டை பச்சை மிளகாய் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சுரக்கா பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கடலை, சுரக்காய், பச்சை மிளகாய், எள்ளு. அடுத்து எள்ளையும் மல்லாட்டையும் பொடி பண்ணிக்கணும். நான் பொடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி எள்ளும் மல்லாட்டையும் பொடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பில் ஒரு பெரு வானம் வச்சு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லாட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மல்லாட்டை வறுத்த வானல்லே நான் 3 டேபிள்ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு வறுக்கிறப்ப வெடிக்க ஆரம்பிக்கும், இது வந்து தீய விட்டுறக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து வறுந்துருச்சு. இப்போ வந்து நான் இதையும் மல்லாட்டையும் ஆற வச்சுட்டு பொடி பண்ணிட்டு வைக்கிறேன். வறுபட்ட எள்ளையும் மல்லாட்டையும் நான் நல்லா நேர நேரம் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து நம்ம எப்படி சுரக்காய் பொரியல் செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். சுரக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அடுப்பில் வந்து வானலை வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் வறுத்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய தொடங்கிச்சு. பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சுரக்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சுரக்காய் வந்துருக்க அப்போ நம்ம இதில் வந்து 1 ஸ்பூன் மல்லிப்பூ 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 1 ஸ்பூன் நல்லா சுரக்காயில் கலரி விட்டுட்டு கேஸ் வந்து சிம்மில் வச்சு ஒரு 3 போட்டு வேக வச்சுக்கலாம். சுரக்காய் தண்ணி காயின்றதுனால இப்படியே தண்ணி விட்டு அது வேகும். நான் அப்படி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சதுனால சுரக்காவும் பச்சை மிளகாவும் நல்லா வெந்துருச்சு. பச்சை மிளகாய் குழஞ்சி சுரக்காயில் நல்லா காரம் ஏறிச்சு. இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த பொடியை வந்து இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். அதை நல்லா கலந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சுரக்காய் பொரியல் ரெடி. யம்மியாக டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுரக்காய் பொரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.